அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பே ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். நான் உங்கள் பி கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர், போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தொடர்ச்சியா வினாவிடைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆறாம் வகுப்பு அறிவியல் முழு பாடத்துல இருந்து வினாவிடைகள் வந்து பார்க்க போறோம். நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ரன்வே ஐஏஎஸ் அகாடமியில் நேரடி பயிற்சிகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க தொடர்பு என்ன தொடர்பு உண்டு, நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஆறாம் வகுப்பு அறிவியல் முழு பாடத்தோட வினாவிடைகளை வந்து நம்ம பார்த்துடலாம். வாங்க வந்து ஒரு மரத்தின் சுற்றளவை அளக்க பயன்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அளவு நாடா. ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா அளவீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது நமது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் அப்படின்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலையுறும் இயக்கம்? அலையுறு இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலையுறு இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க. அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு, அதாவது வேகம் இஸ் ஈக்வல் டு தொலைவு பை காலம். டேஷ் என்பது பருப்பொருள்களால் ஆனது அல்ல அப்படின்னா ஒளி என்பது பருப்பொருள்களால் ஆனது அல்ல. பின்வருமவற்றில் எது கலவை அல்ல அப்படின்னா நீர் தான் கலவை அல்ல, மற்ற எல்லாமே கலவை. டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினை பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் மற்றும் நீர்மத்தை வந்து வடிகட்டுதல் முறையில பிரித்தெடுக்கலாம். 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணம், அதில் 200 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்க. சரிங்களா, அப்போ எவ்வளோ இருக்கும் நீரின் பருமன்? 200 மில்லி லிட்டர் தான். சரிங்களா, வணிக ரீதியில் நீரில் உள்ள மாசுகளை சுத்திகரிக்க பயன்படுவது எதிர்ச்சவோடு பரவல். துணிது வைக்கும் இயந்திரத்தில் ஈர உடையை உலர்த்த பயன்படுவது மைய விளக்கு விசை. தங்கத்தின் தூய காற்று வந்து 24. மிக குறைந்த தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருள் வந்து போஸ் ஐன்ஸ்டீன். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடுவது சிறுத்தை. உசைன் போல் 100 மீட்டர் தூரத்தை டேஷ் வினாடிகளில் கடந்தார். 9.58 வினாடிகளில் கடந்தார். ஆரியப்பட்டா பூமியானது எத்திசையை நோக்கி சுற்றும் என்பதை கணித்தார். மேற்கிலிருந்து கிழக்கு. மனித உடலில் இரத்த அளவு தோராயமாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 லிட்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவில் மனிதன் இடையே எவ்வளவு இருக்குன்னா 1/6. இங்க பூமியில 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நிலவுல வந்து 10 கிலோ தான் இருப்பீங்க. சரிங்களா, பம்பரத்தின் இயக்கம் வந்து தற்சுழற்சி இயக்கம். பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. மின் அட்டை. கணினியின் முதல் நிரலர் யார் அப்படின்னா அகஸ்டா அடல்வேல்ஸ். சரிங்களா, அகஸ்டா அடல்வேல். கணினியின் தந்தை யார் அப்படின்னா சார்லஸ் பாபேஜ். கீழ்கண்டவற்றில் எது 4ஆம் தலைமுறை கணினி அப்படின்னா நுண் செயலி. நம் உடலின் தசைகள் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது புரதம். எந்த வைட்டமின் குறைபாடால் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறதுனா ஆப்சன் சி, விட்டமின் சி. எந்த வைட்டமின் குறைபாடால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறதுனா வைட்டமின் ஏ. எந்த வைட்டமின் குறைபாடால் பெரிபெரினா பீனா பெரிபெரி, வைட்டமின் பி. எந்த வைட்டமின் குறைபாடால் ரிக்டஸ் ஏற்படுகிறது அப்படின்னா வைட்டமின் டி. இதெல்லாமே ஆறாம் புத்தகத்தில் இருக்கு, முக்கியமான வினாக்கள். அது வந்து ஒரு கேள்வி வரலாம். எனவே வந்து அந்த விட்டமின்ஸ் பற்றிலாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த வைட்டமின் குறைபாட்டால் மாற்றுத்தன்மை ஏற்படுகிறதுனா வைட்டமின் இ. எந்த வைட்டமின் குறைபாட்டால் இரத்த உறையாண்மை ஏற்படுகிறதுனா வைட்டமின் கே. அதிக புரதம் உள்ளது எதுனா சோயா பீன்ஸ். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுனா வரையாடு. நீர் அருந்தாத விலங்கு எது அப்படின்னா எலி. உலக வாழிட நாள் என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கள். பூமியில் நீரின் சதவீதம் 70% இருக்கு. இந்தியாவின் மிக நீளமான நதி எதுனா கங்கை நதி. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி. உருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மக்காச்சோளம். குளம் டேஷ் வாழிடத்திற்கு உதாரணம். நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம். நன்னீர் வாழிடத்துக்கு உதாரணம். இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு. வெப்பத்தின் அளவு என்னன்னா ஜூல். மனிதனின் சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னா 37.37 டிகிரி செல்சியஸ். மின்சாரத்தை உருவாக்கும் மீன்னா ஈல் மீன். சரிங்களா, மின்சாரத்தை கடத்தும் நற்கடத்தி என்ன அப்படின்னா வெள்ளி. சில்வர் வந்து மின்சாரத்தை அதிகமாக கடத்தும். திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவது என்ன அப்படின்னா
திடப்பொருள் வந்து நேரடியாக வாயுவாக மாறுவது வந்து பதங்க மாதல். இப்போ சூடமோ அந்துருண்டையோ வச்சுருந்தாங்கன்னா அது வந்து காற்றுல கரைஞ்சிரும், அது வந்து அந்த திடப்பொருள் வந்து நேரடியாக நீராக அதாவது லிக்விட் ஆகாமல் நேரடியாக வாயுவாக மாறிடும். பால் தயிராக மாறுவது வந்து மீளா மாற்றம். பனிக்கட்டி நீராக உருவது வந்து நிலை மாற்றம். மேகம் எந்த மண்டலத்தில் உருவாகுதுன்னா அடிவெளி மண்டலம். காற்று என்பது பல வாயுக்கள் அடங்கி உள்ள கலவை என கூறியவர் யார் அப்படின்னா ஜோசப் பிரெஸ்லி. சரிங்களா, உலர் பனிக்கட்டி என்பது -57 டிகிரி செல்சியஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையின் பயன்படும் வாயு என்ன அப்படின்னா பயன்படும் தொழிற்சாலையில் வந்து நைட்ரஜன். காற்றில் நைட்ரஜன் வந்து 78% இருக்கும். செல்லை கண்டறிந்தது வந்து ராபர்ட் ஹூக். விலங்கு செல்லில் இல்லாத பிறக்கும் குழந்தையில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை 300. நிறைய எலும்புகள் இருக்கும், அது வளர வளர வந்து அந்த எலும்புகள்லாம் ஒருங்கிணைந்து 206 எலும்புகள் இருக்கும். மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எது அப்படின்னா அங்கவடின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு. சரிங்களா, சூரிய ஒளி மூலம் பெறும் வைட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் டி. தைமஸ் சுரபி அமைந்துள்ள இடம் வந்து மார்புக்கூடு. சிறுநீரகத்தின் அடிப்படை அளவு என்ன அப்படின்னா நெஃப்ரான். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் என்ன அப்படின்னா ஆக்சிஜன், ஹார்மோன்கள், சத்து பொருட்கள் எல்லாமே கடத்தும் சொல்லி சொல்றாங்க. காந்தத்தை முதன்முதலில் திசை அறிய பயன்படுத்தியவர்கள் வந்து சீனர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புவியில் நன்னீரின் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவியில நன்னீரோட அளவு 3%. உலக நீர் தினம் வந்து மார்ச் 22. சதுப்பு நிலக்காடு இளைஞர்கள்னா பிச்சாவரத்தில் இருக்கு. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி எனும் மூலை எழுதியவர் அப்படின்னா லவாசியர். நன்னீர் சுமார் 30% நீர் எங்கே காணப்படும் அப்படின்னா நிலத்தடி நீரில். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் நீர் வர காரணம் என்ன அப்படின்னா புரோபேன் தயால் ஆக்சைடு. தாவரங்களின் முதன்மை ஊட்டச்சத்துக்களில் தவறானது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து முதன்மை ஊட்டச்சத்து கிடையாது. இதே நைட்ரஜனோ பாஸ்பரஸோ பொட்டாசியமோ வந்து முதன்மை ஊட்டச்சத்து. கரிம உரம் என்ன அப்படின்னா தொழு உரம். உழவனின் பண்ணா மண்புழு. சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆஸ்பிரின் வில்லியம். ஜிப்சம் வந்து CaSO4 2H2O. சரிங்களா, CaSO4 H2O. தோல் நோய்க்கான கழிம்புகளில் பயன்படுவது என்ன அப்படின்னா எப்சம். ஃபினால் என்பது என்ன அப்படின்னா கார்பாலிக் அமிலம். இயற்கையான கொசு விரட்டிய வந்து வேம்பு. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். மூட்டு முடக்குவாதம் நோய் இதன் மூலம் மருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? பாலாக்கீரை. பார்த்துருப்பீங்க, அது எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த கீரை. 50% சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் மேற்கு வங்காளம். உலக உணவு தினம்னா அக்டோபர் 16. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுக்கு வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. பீட்ரூட் ஆகட்டும், முள்ளங்கி ஆகட்டும், கேரட் ஆகட்டும் தரைக்கு கீழே விளையக்கூடியது. முட்டைக்கோஸ் மட்டும்தான் தரைக்கு மேலே விளையக்கூடியது. தொடர்ந்து நம்ம சேனலில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்காகட்டும் TNPSC-க்காகட்டும் வினாவிடைகள் வந்து அப்டேட் செஞ்சுட்ருக்கோம். நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் தேவைப்படுன்றதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் கன்வே IAS அகாடமியின் வாழ்த்துக்கள். நன்றி, நான் உங்கள் PK.